ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைன் இன்னைக்கு எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் டின் நம்பர் செவன் பார்க்கலாம் த லெந்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ஸ்க்ரீன் ஃபேன் எல்ஜி டிவி ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் அண்ட் எயிட்டின் இன்ச்சஸ் ஃபைன் த லென்த் ஆஃப் லென்த் ஆஃப் இட்ஸ் டயக்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த லென்த்து கொடுத்துருக்காங்க அண்ட் பிரெத்து கொடுத்துருக்காங்க இது ஒரே டயக்னல் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இப்போ இங்கே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருந்தால் கண்டிப்பாக இங்கேயும் என்னவாக இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸாக இருக்கும் இதுவும் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ்ஸாக இருக்கும் இல்லையா அப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயக்னல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால இது வந்து ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் எப்போவுமே என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்குன்னா ஹைப்போட்டினியூஸ் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ நம்ம ஹைப்போட்டினியூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இங்கே இது தெரிஞ்சிச்சு ஆப்போசிட் சைடு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு எயிட்டீன் நம்மளுக்கு தெரியும் இங்கே அட்ஜஸ்ட் சைன் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த ஹைபோட்டினியூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதில் ஹைபோட்டினியூஸ் கண்டுபிடிக்கணும்னா மற்ற ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம் இல்லையா வித்தோகிரஸ் தீரம் யூஸ் பண்ணி ஹைப்போட்டினியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அஜசன் ஸ்கொயர் ஸோ சொல்யூஷன் மை வித்தோகிரஸ் தியரம் hypotenuse SQUARE EQUAL TO OPPOSITE SQUARE PLUS adjacent SQUARE இல்லையா hypotenuse நமக்கு தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அதை அப்படியே வச்சுக்கலாம் hypotenuse SQUARE EQUAL TO OPPOSITE பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா எயிட்டீன் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் adjacent பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் இருக்குது ஸோ 18 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வரும் அதே மாதிரி 24 ஃபோர் ஸ்கொயர் வந்து ஃபைவ் வரும் ஹைப்போட்டனிஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் லென்த்து தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா லென்த் ஆஃப் த டயகனல் அதனால வந்து நம்ம எல்னு எடுத்துருக்கேன் ஹைப்போட்டனீஸ்ஸாக ஸோ எல் ஸ்கொயர் நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னா நைன் ஹண்ட்ரட் நமக்கு கிடைக்கும் அப்போ எல் ஸ்கொயர் ஈக்வல் டு நைன் ஹண்ட்ரட் எப்படி எழுதலாம்னா தேர்ட்டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் அப்போ ரெண்டு ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு எல் ஈக்குவல் டு தேர்ட்டி இன்ச்சஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க